ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி அமரனுடைய ஒய்ஃப் இறந்துருக்காங்க நம்ம பிரேம்ஜி பிரபு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போடலாம் ஸோ இளையராஜா சார் எப்படியோ அதே மாதிரி தான் கங்கை அமரன் சாரும் ஸோ மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி தான் கங்கை கங்கையம்மர்கள் அவர்களுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் அவங்களுடைய ஒய்ஃபான மணிமேகலை அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று இரவு பதினோரு மணி பக்கமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸு உண்மையாலுமே எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தாங்க இருந்துகிட்ருக்கு சோசியல் மீடியாவிலோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஏன் அப்படின்னா நேற்று தான் மதர்ஸ் டேக்கு விசஸ் அப்படிங்கிறது வந்துச்சு வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜி தான் மங்காத்தா போன்ற மிகப்பெரிய ஹிட் படங்கள் எடுத்ததாகட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க காம்போவே ஒரு மாஸ் காம்போவாக இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்க அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சனால் பிரேம்ஜியும் நல்லா பண்ணிட்டு இருந்தார் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய தாயார் தான் மணிமேகலை அவர்களும் நேற்று மதர்ஸ்டே இல்லையா விசஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் நாளாகவே போயிட்டு இருந்ததா பேசிகிட்டு இருக்காங்க சரி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று இரவு பதினோரு மணிக்கு அவர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் ஸோ சோசியல் மீடியாவிலேயும் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா வருதுங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க நம்ம சார்பாக நம்மளும் இறங்கலை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க